தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஊடகங்களில் வெளியான கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் அமையும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். தமிழக மக்கள் வரும் தேர்தலில் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் அவர் கூறினார். வறட்சி மற்றும் கொரோனா காரணமாக தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து அவர்களுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு நிவாரண திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் பல அறிவிப்புகள் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். செவிலியர் படிப்பு உள்ளிட்ட சில மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அஇஅதிமுகவை பொறுத்தவரை நீட் தேவையில்லை என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக எல்லா கட்சிகளிலுமே அதிருப்தி நிலவுவது வாடிக்கைதான் என்று குறிப்பிட்ட அவர், அதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி தீர்வு காணப்படும் என்று மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினாா்.